வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜேப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வகையான இலவசமான வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய இருங்காட்டுக்கோட்டையில் அமைந்துள்ள பிரபல கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்துக்கு அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதுவும் இமிடியேட் ஜாயினிங் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்த அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த இருங்காட்டுக்கோட்டை பகுதியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான நிறுவனங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா காருடைய உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்திற்கு தான் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன ஜெண்டர் தேவைப்படுது அப்படின்றத பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதுவும் அதிக அளவில் ஆண்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்களும் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்புலேருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அதாவது எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி வரைக்கும் முடித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் நீங்கள் அரியர்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக நாற்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா புரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளியில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான அனுபவம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு விருப்பமா இருந்தா இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் அதிகபட்ச சம்பளமா எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வித் தகுதியின் அடிப்படையில் தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதிகபட்சமா பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கும் போது அவங்கள்ட்ட உங்களுடைய கல்வி தகுதியை சொல்லிவிட்டு உங்களுக்கான சம்பளத்தை நீங்கள் உறுதிப்படுத்திக்க வேண்டியது கண்டிப்பாக அவசியம் சம்பளம் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன பெனிஃபிட்ஸெலாம் இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கேண்டீன் அவைலபிள் அதாவது வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு இந்த நிறுவனத்தை சுற்றி பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் நமக்கு அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடி அந்த நிறுவனத்துல வேலை நேரம் எப்படி இருக்க போது வேலை நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த நிறுவனத்துல எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிப்ட் தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை நாட்களை பொறுத்த வரைக்கும் வாரத்துல ஆறு நாட்கள் நமக்கான வேலை நாட்களாக இருக்கும் ஒரு நாள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் நேரில் இருக்கக்கூடிய இருங்காட்டுக்கோட்டை இந்த பகுதியில் தான் நமக்கான வேலைவாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நாம் எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்தோட பேர் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சிக்க அடுத்தபடியாக உங்களுடைய கல்வி தகுதியை சொல்லிவிட்டு உங்கள் கல்வி தகுதிக்கான சம்பளம் என்ன அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடினா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்